ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஜினி வந்து தமிழக பாஜகவினுடைய நட்சத்திர செய்தி தொடர்பாளர் சொல்லியிருக்காரு. அதாவது நேற்றைய தினம் சகோதரர் ஸ்டாலினோட அறிக்கையை பார்த்தா எனக்கு வியப்பாக இருக்கிறது. ஒரு முற்றிலுமாக ஒரு நீண்ட பொய் அறிக்கை ஒன்றை ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகின்ற அந்த நாள் தான் இவர்களால் புறக்கணிக்கப்பட்ட திமுக, காங்கிரஸால் புறக்கணிக்கப்பட்ட காவிரி முதல் முதலாக அதிகாரப்பூர்வமாக காவிரி ஆணையத்தின் பேரில் நமக்கு கிடைத்திருக்கிறது, தமிழகத்தில் பாய்ந்தோடி இருக்கிறது. அதே போல பாமர மக்களும் நீட் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இன்னைக்கு எய்ம்ஸ் நமக்கு கிடைத்திருக்கிறது. திமுக காங்கிரஸால் தான் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டது. ஆனால் இன்று தமிழகத்தை ஆளும் கட்சி அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கலந்து கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டு இவர்கள் ஒரு ஜீரோ எம்பியை வைத்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள். இலங்கையில் கொத்து கொத்தாக தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது எத்தனை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஆளுகின்ற அரசு மீது கொண்டு வந்தீர்கள் அண்ணன் ஸ்டாலின் அவர்களே. அதனால இன்னைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் நீங்கள் கொண்டு வந்ததன் மூலம் மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியின் மீது அதிக நம்பிக்கை இருக்கிறது என்று இன்றைக்கு உறுதிப்பட போகிறது. இன்னொன்று, நீங்கள் சொல்வதை போல நட்சத்திர செய்தி தொடர்பாளர் சகோதரர் ரஜினி என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆக நீங்கள் இன்று ஜீரோ செய்தி தொடர்பாளராக காங்கிரசுக்கு இருந்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களை பொறுத்த மட்டில் நல்ல திட்டங்களை யார் ஆதரித்தாலும் நல்லது தான். ஸ்டாலினுக்கு என்னன்னா, அவரை எதிர்த்தா எல்லாரும் எதிர்க்கணும். எட்டு வழிச்சாலையை நல்ல தன்மையை கொண்டு நாட்டின் வளர்ச்சியை மேற்கொண்டு வருகிறோம் திட்டம் என்ற வகையில் ரஜினி போன்றவர்கள் ஆதரிக்கிறார்கள். ஆக அதன் உண்மைத்தன்மையை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, இன்னும் சொல்ல போனால் இவர்களின் எதிர்கருத்துக்களை வலிமையாகவே தமிழக பாரதிய ஜனதா கட்சி வலிமையான பிரச்சாரங்கள் மூலம் எடுத்து வைக்கும். எட்டு வழிச்சாலை ஸ்டாலின் மட்டும் லண்டன் போகலாம், ஆனால் இங்கே தமிழக மக்கள் மட்டும் திண்டாடி கொண்டே இருக்கணும். ஆக இதுதான் அவர்களின் குறிக்கோளாக இருக்கிறது. இப்பொழுது அப்படி அல்ல. சகோதரர் ரஜினி அவர்கள் நல்ல திட்டங்களை வரவேற்றிருக்கிறார். நல்ல திட்டங்களை வரவேற்பதனால் மட்டுமே அவர்கள் ஒரு சாரார் என்று சொல்வது எப்படி சரியாக இருக்கும்? ரஜினி அவர்களுக்கு அந்த திட்டங்களை வரவேற்பதற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் ரஜினி சில எதிர்கருத்துக்களையும் இதற்கு முன்னால் சொல்லி இருக்கிறார். அதனால் ஏதோ ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் அவர் பேசுவார், அதில் என்ன வியப்பு இருக்கிறது என்று கேட்பதெல்லாம் சரியான நாகரிகமான அரசியல் இல்லை என்பது எனது கருத்து. இல்லை, இதுல மரியாதைக்குரிய பிரகாஷ் ஜவடேகர் தெளிவாக சொல்லி இருக்கிறார், தமிழ் மொழி பெயர்ப்பாளர் இங்கிருந்து தான் வந்தார்கள் என்று. அவர்கள் முதலில் கேள்வி கேட்கப்பட வேண்டும், ஏன் இந்த தவறை செய்தார்கள் என்று. அவர்களின் தவறு தகுதியில்லாதவர்களை தமிழக அரசு அனுப்பியிருக்க கூடாது. அது மட்டுமல்ல, அவர்கள் செய்த தவறுக்கு அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், அவர்கள் தண்டனை அடைய வேண்டும். மாணவர்கள் தண்டனை பெறக்கூடாது. அதனால் தமிழில் எழுதிய மாணவர்கள் அத்தனை பேரும் உண்மையிலேயே அங்கீகாரம் பெறப்படும் அளவிற்கு இருக்க வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது. என்னை பொறுத்த மட்டில் எந்த விதத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் தமிழகத்தில் இருக்கக்கூடாது. இன்னும் இந்த காலத்திலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடப்பது எனக்கு நெஞ்சிற்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது. இன்னொன்று, எஸ்சி எஸ்டி அவர்களுக்கான உதவிகள் இன்னும் அதிகப்படியாக மத்திய அரசிடமிருந்து கிடைக்கிறது என்பதும் அவர்களுக்கான அங்கீகாரத்தை மத்திய அரசு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்பதும் நாம் அறிந்தது தான். அதனால் தமிழக அரசு எங்கெங்கெல்லாம் இப்படிப்பட்ட தீண்டாமைகள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் கண்டுபிடித்து சரி செய்ய வேண்டும் என்பதும், யாரின் மன உணர்வும் பாதிக்கப்படக்கூடாது என்பதும், இந்த நூற்றாண்டில் கூட இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடைபெறுவதை நாம் ஒப்புக்கொள்ள முடியாது என்பதும் எனது கருத்து. ஓகே மேடம்.